கைஸ் வெல்கம் பேக் டு இஎம்டி லெஜெண்ட் கேமிங் சேனல். ஸோ நம்ம சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா, வெளியே தமிழ்நிலையிலே பார்த்துருப்பீங்க பர்கட்டி மேப்பில் உள்ள ஹிடன் பிளேசஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஓகேவா, அதை நான் ஆல்ரெடி போட வேண்டியது இது பார்ட் டூ நினைக்கிறாம பார்ட் டூ. ஓகேவா, இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஓகேவா, இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது அட்டாக்கிங்கும் ரொம்ப சர்வே பண்ணுறதுக்கான ஒரு நல்ல பெஸ்ட்டான ஒரு ஹெட்டிங் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா எது இந்த மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இறங்கிலே கூட எனிமி இறங்கிட்டானுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி, இருந்தாலும் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு பிரேசிலாக்கு பக்கத்தில் தான் இறங்கிருக்கிறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஓகே, எனிமையெல்லாம் சும்மா வெறித்தனமாக பந்தாடிட்டு வந்தாச்சு. மூணு பேர், ஒருத்தன் எங்கேயோ கார் எடுத்துட்டு தப்பிச்சிட்டான், லாம்பு பண்ணி எடுத்துக்கிட்டு எங்கே போய் தொலைஞ்சான் தெரில. அந்த சைடு தான் ஓடனான்ச்சு, வரட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே ஓடிட்டேன். மேலே தான் ஐடிங் பிளேஸ் இருக்குது. இது வந்து பிரேசிலா பக்கத்து இடம், நீங்கள் மேப் வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க, பிரேசிலாவோட பக்கத்து இடம். ஓகேவா, இல்லாட்டி ஸ்டார்டிங்கில் நான் இறங்கியிருப்பேன், அந்த இடம் தான் இது. ஓகே, கரெக்டாக அந்த கோடுக்கு பக்கத்தில் கரெக்டாக க்ளோவால் வச்சுக்கிட்டு மேலே போனேன். எங்கடா போடுறாடி வாடா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டேன். அதாகப்பட்டதை நான் மூணு கில்லு நீ வந்து ரேங்கடு மேட்ச்சில் எடுத்துட்டியா அப்படிங்கிறப்ப இந்த லாம்பு கொண்டியில் போனவன் அந்த ஓடுறான் பாருங்கள். சரி, போய் தொலைட்டோம், அவனுக்கு ஆயிசு கட்டி இருந்தால் பிரச்சனை இல்லை. மூணு கில்லு அடிச்சியே ரேங்கடு மேட்ச்சில் எப்படி அடிச்சு அப்படின்னு கேட்பீங்க. ரேங்கடு மேட்ச்லாம் கிடையாது, நைட் பர்கட்ரி மேப் வர வரையே முழிச்சு உட்காந்து பர்கட்ரி மேப்புக்குள்ளே போய் அட்டை பாட்டெல்லாம் அடிச்சுட்டு ஓவர் சீன் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. சரி, இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு இதில் வந்து மேலே வந்தாச்சு. ஸ்கோப் போட்டு குதிங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், இல்லாட்டி வெளியே போய் விழுந்துருவீங்க. ஓகேவா, அப்படியே இந்த சைடு வந்து உள்ளக்க ஃபஸ்ட்டு போகாது, நீங்கள் கண்ணை மாற்றி மாற்றி போங்க. உள்ளக்க கன் அப்படியே மாற்றிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு உள்ளே போயிடும். ஓகேவா, ரெண்டு கண்ணை மாற்றினாலே உள்ளே போயிடும். இந்த ஹைடிங் பிளேஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சர்வே பண்ணுறவங்களா இருந்தால் கன்ஃபார்ம் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் க்ளோவால் மட்டும் உடச்சி விட்ருங்க. ஓகேவா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஸ்குவாடாக வந்தீங்கன்னா ஒரு ஆளை இங்கே உட்கார வச்சுட்டு நீங்கள் வெளியே போயிடலாம். ஆனால் இங்கேருந்து அடிச்சிங்கன்னு வைங்களேன், சைடில் உள்ளதெல்லாம் அடிக்க முடியாது. ஐயோ தெரியாமல் விழுன்ட்டேன், இருங்க நான் திருப்பி மேலே போகிறேன். இங்கேருந்து அடிச்சிங்கன்னா சைடில் உள்ளவங்களாம் அடிக்க முடியாது, அது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாகவே இருக்குது. அப்படி அது என்னென்னா அப்படி தான் வச்சுருக்கானுங்க உள்ளக்கே. ஓகேவா, நம்ம வந்து முன்னாடி உள்ளவங்களை மட்டும்தான் அடிக்க முடியுது, எந்த வழியாக போனோமோ அந்த அந்த சைடு கவர் ஆகிறது மட்டும்தான், அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த சைடு க்ளோவால் போட்டு இப்போ அப்படியே கூட ஜம்ப் பண்ணிக்கலாம். நீங்கள் கரெக்டாக ஜம்ப் பண்ணிங்கன்னா அப்படியே ஜம்ப் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கோப் போட்டே ஜம்ப் பண்ணுங்கள். எதுக்கும் ஸ்கோப் போட்டே ஜம்ப் பண்ணுங்கள், இல்லாட்டி லைஃபுக்கு ரொம்ப ஆபத்தாகி பெறும். ஓகேவா, அப்படியே மேலே வந்து இங்கே உட்கார் மேக்ஸிமம் பிரேசிலால் தான் ஜோன் வரும், மேக்ஸிமம் பிரேசிலால் தான் ஜோன் வரும். ஏன்னா இது சென்டர் பிளேஸு. ஓகேவா, அதனால் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உட்காந்து இப்போ அப்படியே உட்காந்துக்கோங்க, போய் சாப்பிட்டு வர்றது எதுனாலும் பண்ணுங்கள். நீங்கள் முன்னாடி மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். இப்போ திருப்பி திருப்பி சொல்கிறேன், முன்னாடி மட்டும்தான் அட்டாக் பண்ண முடியும். பின்னாடி இருந்தெல்லாம் அடிச்சிங்கன்னா, இந்த சைட்லலாம் அடிச்சிங்கன்னா சத்தியமாக போகாது, சைட்லலாம் அடிக்கவே முடியாது. அதே சமயம் எனக்கு தெரிஞ்ச இது அட்டாக்கிங் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, எனிமி இப்போ நான் பார்த்துட்டான்னு வைங்களேன், இப்போ ஒருத்தர் ஸ்குவாடை அடிக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒருத்தனை முடிச்சிட்டிங்கன்னா இன்னொருத்தவன் டீம்மேட் போட்டு கொடுத்துருவோம், மேலே தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டானுங்கன்னா அவங்க சோழி ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் இது நான் சொல்லிக்க வேண்டிய பிரச்சனை இல்லை. ஓகேவா, கரீனா தரப்பில் இருந்து பார்க்கல இப்படி ஒரு ஹெடிங் பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையாகவே இருக்குது. ஓகேவா, நம்ம இப்போ சொல்லியாச்சு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஹைடிங் பிளேஸ் போயிடலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பிரேசிலாக்கு பக்கத்தில், பிரேசிலாக்கும் கேம்ப் சைட்டுக்கும் நடுவில் தான் இருக்குது. இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன்னா இந்த வாட்ச் டவரில் நிறைய பேர் வந்து உட்காந்துக்குவாங்க. வாட்ச் டவரில் உட்காந்துக்காதீங்க, அதை கூட ஒரு நல்ல ஹைடிங் பிளேஸே இருக்குது. இங்கே க்ளோவாலு ஒன்றுமே வேண்டாம், இந்த மாதிரி நீங்கள் ஜம்ப் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ அப்படியே ஜம்ப் பண்ணும். நான் ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி பார்த்தேன், இந்த இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். ஓகேவா, இந்த மேலே இடத்துக்கு நான் அந்த வீட்டில் நிறையவே ட்ரை பண்ணேன், இந்த இடத்துல தான் ட்ரை பண்ணேன், மேலே போச்சு, என்னால் இப்போ போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் முக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு மணி கேரக்டர் போட்டு ஏறினா வந்துருச்சு, நம்ம கேரக்டர் போட்டு ஏறினா தான் வருதா, வேணாம் அப்படிலாம் ஒன்று வேணாம், நம்ம கரெக்டாக ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரை பண்ணுறேன், வரல. இப்போ தான் ஒரு ஐடியா பண்ணேன், பசங்க நம்ம ஸ்கோப் போட்டு ஏறி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கோப் போட்டு ஏறினேன். ஸ்கோப் போட்டு ஏறினா ரொம்ப கரெக்டாகவே வந்துச்சு, அவ்வளோ நின்றுக்கிட்டே கூட நீங்கள் ஸ்கோப் போட்டு ஏறலாம். மேலே வந்து படுத்துக்கோங்க, பேசாமல் வாய மூட்டு படுத்துருங்க. இங்கே இது வந்து அட்டாக்கிங் பிளேஸ் கிடையாது, இது வந்து ஒரு சர்வைவிங் பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். உங்களுக்கு வந்து ரெண்டு சர்வைவிங் பிளேஸ், இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சொல்லிட்டேன், இது ரெண்டாவது. இந்த இடம் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது, அதான் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அடுத்த ஹைடிங் பிளேஸை பார்த்துடலாம். இந்த ஹைடிங் பிளேஸ் எங்கடா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து உட்காந்துட்டு அப்படின்னு கேட்பீங்க. இது ஹைடிங் பிளேஸ் கிடையாது,
ஒரு எனிமே கில் அடிச்சுட்டு போனேன். ஓகேவா, அவன் ரொம்ப லேண்ட்மேன்லாம் நம்மகிட்ட அடி வாங்கிட்டான். லேண்ட்மேன் வச்சுருந்தோம் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில், அங்கே அடி வாங்கிட்டான். சரி விடுங்க, அவனை முடிச்சுட்டு இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலாம். அந்த வீட்டுக்குள்ளே லேண்ட்மேன் வச்சோம்ல ஸ்டார்டிங் சீட்ல, அந்த லேண்ட்மேனில் இப்போ இவன் அடி வாங்கிட்டான், இவனை முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இந்த சைடு வந்தாச்சு. இந்த வீடு தான், இந்த வீட்டில் வந்து என்னடா பண்ண போகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இப்போ சாம் படுக்கணும் அப்படின்னாலும் படுத்துக்கலாம், இல்லை அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இது ரெண்டுக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அட்டாக்கிங் நீங்கள் சுற்றி ஆல் டைரக்ஷன், இல்லை நான் பெரிய அட்டாக்கர், நான் பெரிய படாபடா ப்ரோப்பர், நீங்கள் ஒரு குளோவால் கூட போட்டு வரலாம், நான் தெரியாமல் ரெண்டு குளோவால் போட்டு வந்துட்டேன். ஓகேவா, அந்த சைட்லேருந்து அடித்தாங்கன்னா அந்த சைடு போய் படுத்துக்கலாம், இந்த சைட்லேருந்து அடிச்சு அந்த சைடு போய் படுத்துக்கலாம், மாற்றி மாற்றி போய் படுத்துக்கலாம். இல்லாட்டி பெசாமல் அந்த கம்பிக்கு நடுவில் வந்து உட்காந்துட்டு அழகாக பெசாமல் அமைதியாக உட்காந்துட்டு போயிடலாம். ஓகேவா, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் டெய்லி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, மஸ்ட்டு அப்லோட் பண்ணுவேன் கன்ஃபார்மாக. இந்த வீடியோ அப்படியே ஃபுல்லாக போய் அப்படியே முடிஞ்சிடும். இந்த வீடியோ நான் பூயே அடிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். இந்த மேட்ச்சு வீடியோங்கிற மாதிரி இந்த மேட்ச் போய் அடிக்கலாம் தான் பார்த்தேன், மிஸ் ஆயிரும். ஓகே, டெய்லி இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரேன். இந்த மேட்ச் சி மேட்ச்சுங்கிற மாதிரி, ஐயோ வாயில் வராது. ஆ, இந்த மூணு ஹைடிங் பிளேஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படிங்கிறது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இட்ஸ் ஓகே. ரோட்ஸ் டு 1K சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டு வரேன். தேங்க் யூ. கீழே பூயா லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாபாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம், போயிட்டு வரேன்.